கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எப்போச் அண்ட் பீரியட். ஸோ எப்போச்னா ஒரு லார்ஜஸ்ட் செக்மெண்ட், பீரியடைசேஷன்லேயே வந்து இதுதான் வந்து ரொம்ப லார்ஜஸ்டான செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பீரியடை விட எப்போச் தான் வந்து லார்ஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து சப்டிவைட் பண்ணி ஸ்மாலர் பீரியடை கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிக்விட்டி, ஆன்டிக்விட்டின்னா ஓல்டேஜ், மிடில் ஏஜ், மாடர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். வெயின்ஸ்டைன் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாருன்னா, பீரியடுக்கு பதிலாக வந்து எப்போச் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வெயின்ஸ்டைன் வந்து சொல்கிறாரு. ஏன்னா அந்த டேர்ம் எப்போச் அப்படின்றது வந்து ஒரு லாங்கர் பீரியட் தான் வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வெயின்ஸ்டைன் வந்து சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீரியட் அப்படின்னா என்னென்னா, பீரியட் வந்து ஒரு மோட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றாங்க. ஏஜ் அப்படின்ற ஒரு வேர்டை ஓவர்லாப் பண்ணி வர்றது தான் வந்து பீரியட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் நம்ம கிரேட் ரைட்டர்ஸோடு வந்து அசோசியேட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியர் அண்ட் கத்தே மாதிரி ரைட்டர்ஸை வந்து பீரியட்ஸோடு வந்து இது பண்ணுறாங்க. ஷேக்ஸ்பியர் பீரியடு, கத்தேயோட பீரியட்னு சொல்லிட்டு அசோசியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பீரியட் அப்படின்ற கான்செப்ட் வந்து மாறிக்கிட்டே வந்து வந்துச்சு அப்படின்றாங்க. டிஸ்ஸிங் அப்படின்றவர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இந்த எப்போச் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் மட்டும் ரெஃபர் பண்ணுது. ஸோ இதை நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. இந்த எப்போச் அப்படின்றது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, எப்போச் அப்படின்றது வந்து ஒரு ஈவெண்ட் ஆர் டைமை தான் வந்து ஒரு ரிமார்க்கபிள் டெவலப்மெண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்மளால் லென்த்தை வந்து மெஷர் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம எப்போச் வந்து எப்போ முடியுது, எண்ட் ஆஃப் எப்போச் வந்து எப்போ முடியுது நம்மளால் வந்து சொல்லவே முடியாது அப்படின்றது தான் வந்து இது ரெண்டுக்கான டெஃபினிஷன். இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் எப்போச் அண்ட் பீரியட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு நிறையா பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒவ்வொருத்தவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து வந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ரெசன்ட் டே ஸ்காலர்ஸ்லாம் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த லிட்ரரி ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒருவேளை வந்து ஹோமரோட பீரியடில் பிகின் ஆகி டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குமோ இல்லை எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இது கூட வந்து பைசாந்தியம் கல்ச்சரும் வந்து இந்த டைமில் தான் வந்து பிகின் ஆகிருக்கும். ஸோ அது வரைக்கும் கூட வந்து இந்த லிட்ரரி ஹிஸ்ட்ரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் திங்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் தான் வந்து மிடில் ஏஜ் அப்படின்ற ஒன்று வந்து பிகின் ஆகிருக்கு. இதில் தான் வந்து ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு பிக் ட்ராஜடியாக வந்து அவங்களுக்குள்ள இருந்துச்சு. என்னென்னா, எங்கடா போய் இதெல்லாம் தேட அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த ரினைசான்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டும், அது இத்தாலியில் பிகின் ஆகி ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் அங்கங்கன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஆனால் அது கரெக்டாக எங்கே ஸ்ப்ரெட் ஆச்சு, எந்த டைமில் ஆச்சு, எந்த பீரியடில் ஆச்சுன்றதை அந்த அசஸிங் பீரியடை வந்து இவங்களால் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்காலர்ஸ் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பீரியட்ஸை சிம்பிளில் அட்டாச் பண்ணலைனாலே அது வந்து ஈஸியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆனால் அது வந்து நம்ம கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சருக்கோ இல்லை ஒரு கம்பேரிஸ்டுக்கோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி வெஸ்டர்ன் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஒரு ரைட்டரோட ஐடியாவை எப்படி ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்டர்பிரட் ஆச்சோ இல்லை இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டோமோ, அதே மாதிரி ஒரு ஒரு பீரியடும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்டர்பிரட் வந்து ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து வெஸ்டர்ன் சொல்லிட்டுருக்காரு. இதிலே என்ன கஷ்டம்னா, நியோ கிளாசிக்கல் ரொமான்டிசிசமோட ஃபியூச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இதோட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான டிஃப்ரென்ஷியேஷனை வந்து வெயின்ஸ்டைன் வந்து முடிக்கிறாரு. தேங்க்யூ.